உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சைபிலேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்னடா ஆப்போட வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. விரித்தனமான ஏர்னிங் ஆப், சரியா? செம்மையாக ஏர்ன் பண்ணலாம், எல்லாருமே 50 ருபீஸ் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும், அந்த நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நம்ம போட்ட ஒரு ஆப்லேருந்து வருமா வராதான்னு நினச்ச பேமெண்ட் வந்திருக்கு. என்ன ஆப்டா, என்னடா புரியாத மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்காதிங்க. மிஸ்ஸைன் ஆப்லேருந்து எனக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சனி ஞாயிறு வந்து ஒர்க்கிங் டேஸ் இல்லையாமா அவங்களுக்கு, ஸோ லீவு அவங்களுக்கு, சரியா? ஸோ சனி ஞாயிறில் யாரும் விட்ரா பண்ணுறதை தவிர்த்துக்குங்க. மற்றபடி திங்கள் செவ்வாயில் பண்ணிங்கன்னா ஒன் டே கழித்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நான் என்னோடய லைவாக என்னோடய ப்ரூஃப் வந்து காட்டுறேன். சக்ஸஸ், 200 ரூபா. ஓகேவா? வெறித்தனமாக வெறித்தனம் வேறு லெவல். சரி, நானே நினச்சிட்டே இருந்தேன் வருவா வராதா போச்சு, நம்ம வீடியோ வேறு போட்டுட்டோம்னு நினச்சிருந்தேன். வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க. மெசேஜ்லேயும் வந்து விட்ராவல் ஆர்டர் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டேட்டு என்ன டைமிங்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெறித்தனமாக அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணி 175 ரூபா வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் மேபி விட்ரா எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விட்ரா எடுத்துகிட்டு எத்தனை பேர் வந்து விட்ரா பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அதையும் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். என்னடா கிவ்அவே, என்ன ஒன்றுமே காணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ நான் என்னோடய ஸ்டூடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஃபோன் நம்பராவது இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபோன் நம்பர் கூட இல்லை. என்னது, நாங்கள் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலையா? ஏன்டா நாங்கள் எத்தனை டைம் கமெண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாமே உண்மை தான், நீங்கள் கமெண்ட் பண்ணது உண்மை தான். இப்போ நான் கீழே காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவும் உண்மை தான். இப்போ வந்து பாருங்கள், இங்கே மாஸ் தமிழன் கிரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஜஸ்ட் இப்போ இதை நான் கிளிக் பண்ணி இந்த உள்ளே போனேன் அப்படின்னா, நோ திஸ் கமெண்ட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. நிறைய நம்பர் வந்துச்சு, ஒரு 20-30 நம்பர் கிட்டே வந்துருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் கொடுத்துடலான்னு உள்ளே போனால் திஸ் கமெண்ட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் அப்படின்னா என்னன்னு நானும் ரொம்ப நேரமாக தலையை பிச்சு யோசிச்சுட்டு இருந்தப்ப, ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒருத்தர் எனக்கு தெரியும், கேமிங் சேனல் வச்சுருக்கார் அவர். ஸோ அவர்கிட்ட நான் டவுட் கேட்குறப்ப அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பேடிஎம் நம்பரோ இல்லை ஃப்ரீ ஃபயர் யூஐடியோ சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்து ரிமூவ் பண்ணிடும், அந்த சிஸ்டம் இதெல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது இது தெரியாமல் போச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக கிவ்அவே இருக்குது, நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி என்ன நினைக்கிங்க, உங்கள் பேர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ எல்லாருமே வந்து செட் இது பண்ணி பாருங்கள். நான் வந்து நம்பர் எல்லாமே காப்பி பண்ணி கமெண்ட் பிக்கர் மூலமாக வந்து லைவாகவே வந்து ஒரு 5 பேத்துக்கு வந்து நான் 10-10 ரூபா அனுப்பிச்சு நான் ஷோ பண்ணிடுறேன். கிவ்அவே வீடியோ மட்டுமே தொடர்ந்து 4 நாளாக நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு என்னென்னு தெரியல, கிவ்அவே கொடுக்குறப்ப இத்தனை தரங்கள் வருது. சரி பரவாயில்ல, மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். 5 பேத்துக்கு கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சரி இப்போயாவது வீடியோக்குள்ளே போகலாமடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சரி வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே வர சப்போர்ட் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேறு பெல்லைக்கான வர போய் ஆள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். எல்லாருக்குமே வந்து மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதை எப்படி பண்ணணும் தெரியாது. ஆனால் நம்ம அது மூலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி மணி ஆன்லைன் மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், உங்கள் ஒரு நொடி லைக்குக்காக தான் நான் ஒரு நாள் உடைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டுக்கோங்க, எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் ஏன் பண்ண அற்புதமான வாய்ப்பு இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கும் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் வந்து லீவ் பண்ணலாம். மறக்காமல் வாட்ஸ்அப்பில் இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இங்கே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் கீழே வந்து சர்ச் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரி இன்றைக்கான வீடியோக்குள்ளே டக்கர் போயிடலாம். ஆல்ரெடி வெறித்தனமாக டைம் வந்து ஆயிடுச்சு, 3 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ முதல்ல வீடியோவை பற்றி பேசிடலாம். சரி ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து முதல்ல பார்த்துருங்க. ஸோ நான் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து காமிச்சிடுறேன். என்ன நேம் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் டிஜிட்டல். ஒன் டிஜிட்டலா, இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், இது இந்தியன் கேமர்ஸ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. இந்தியன் கேமர்ஸ் இன்னொரு அந்த கம்பெனி இன்னொரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பீங்க? அதுதான். ஸோ 50 ரூபா வந்து நான் விட்ரா பண்ணியிருக்கேன், 52 ரூபா. ஸோ 52 ரூபா வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். 52 ரூபா எனக்கு டேக்ஸ் பிடிக்காமல் வந்து சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஆக்டோஃபஸ்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த இது எத்தனை பேருக்கு தெரியுன்னா தெரியாது. சைன் அப் போனஸாக 20 ரூபா கொடுத்துருவாங்க. சரி ஓகே, சைன் அப் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்துருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சைன் அப் வித் கூகுள்னு கேட்கும். ஸோ சைன் அப் வித் கூகுள் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் பிகின் கொடுத்தோன்னே உங்களோட நேம் கேட்கும். ஸோ நேமையும் கொடுத்துக்கோங்க. கைஸ், நான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன், ஏன்னா 4.5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் பேசிடுவோம். உங்களோட நேமு, உங்களோட பேடிஎம் ஃபோன் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களோட சிட்டி வந்து நீங்கள்
இப்போ திருப்பூரில் இருக்கீங்கன்னா திருப்பூர்னு கொடுத்தீங்கன்னா வராது, சென்னை கோயம்புத்தூர் அது மாதிரி கொடுத்துக்கோங்க. முக்காவாசி பேர் சென்னையே கொடுத்துக்கோங்கப்பா, அதுதான் நல்லா வருது. ஸோ சென்னை நானும் கொடுத்துட்டேன். உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறதையும் டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள். இந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் என்ட்ரி பண்ணணும். 49 இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பிறந்து 1ஆம் தேதி பிறந்து 2000 பிறந்திருந்தால் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வராது. 01 01 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஆஃப் இமெயிலாங்கிறத செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களோட பேடிஎம்க்கு வந்து ஒரு வெரிஃபை மெயில் வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 20 ரூபா வந்து இங்கே சைன் அப் பண்ணா கிடச்சிருக்கோம், அது ஒரு பூட்டு மாதிரி போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, பெருங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே பார்த்து பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு பூட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அது எப்போ அன்லாக் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் கொடுத்த மெயிலு. ஸோ நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு இந்த இடத்துல வெரிஃபை யுவர் மெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், இமெயில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி. இப்படி வந்தவொடனே உங்களுக்கு 20 ரூபா சைன் அப் பண்ணுச்சா மேலே பூட்டு போயிடும். ஸோ அன்லாக் ஆயிரும், அவ்வளோதான். சரி, மினிமம் ரீடம் எவ்வளோடான்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் 50 ரூபா தான். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். சரி ஓகே, சைன் அப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் வந்து இப்படி தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரேட் வெப்சைட், என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ட்ரேட் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ கொடுக்க சைன் அப் பண்ண 20 ரூபாய் வச்சு நான் சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, என்ன ட்ரிக்கடான்னு கேட்பீங்க. ஒரு ரெஃபருக்கு வந்து 6 ரூபா தராங்க, சரியா? வேறு விரித்தனும், இதை வந்து நீங்கள் வச்சு வச்சு செய்யணும், லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ரெஃபருக்கு 6 ரூபா தராங்க. ஸோ வெறித்தனும், 5 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 5 பேர்த்த ரெஃபர் பண்ணால் 50 ரூபா கிடைக்குது. அப்போ ஒரு ரெஃபருக்கு பார்த்துக்கோங்க, 5 ரெஃபர் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 ரூபா வந்துடும், சரியா? ரெஃபரன் ஞானிருக்க இடத்துல நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்வைட் மென்ஷன் கொடுத்து உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போ இல்லை எதுக்கோ ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சு அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க இந்த நான் இப்போ சொன்ன சைன் அப் ப்ரொசீஜரை வச்சு அவங்க இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ரூபா வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு 6 ரூபா கிடச்சிச்சா இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயினிங் போனஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து இதில் வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 ரெஃபர் பண்ணிவிட்டு 50 ரூபா வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாமே 101% வரும். ஸோ பேமெண்ட் எல்லாமே ஒரு 9 மணிக்கு போல் கொடுங்க, 10 மணி 10:30 போல் வரும். சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, மிஸ்ஸைன் ஆப்பில் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, வெறித்தனமாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கலாம், கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்ம இன்னொன்று பண்ணுறேன், நன்றி.